வித்யா பிரச்சனையை இன்னியோட மறந்துரு. அதுக்கான கால நேரம் வரும்போது சுரேஷ்கே முடிச்சிடலாம். அதுக்கு நான் கேரண்டி. இது விட வேற சந்தோஷம் என்ன இருக்கு? அண்ணியோட விருப்பமா தானே? வெளிப்படையா இதை பேச வேணாம், நேரம் வரும்போது பாத்துக்கலாம். ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். பசங்களுக்கு சாப்பாடு. அதான் கண் கொத்தி பாம்பா காத்துட்டு இருக்கியே. இல்ல நீ, ரொம்ப நேரம் ஆச்சு, பிள்ளைங்களுக்கு பசிக்கும். என்னம்மா என்ன சாப்பாடு எடுத்துட்டு போலையா? இல்லண்ணே, அண்ணி அப்பவே கூப்பிட்டாங்க. நான் தான். ஏன் இவ்வளவு நேரம் சாப்பாடு கொடுக்காம இருக்க? இல்ல, அதுங்க ரெண்டு விளையாட்டு புத்தி விளையாடிக்கிட்டே தூங்கிடுச்சுங்க. ஆமா, நீங்க என்ன சாப்பிடல? இல்லம்மா, நான் குளிச்சுட்டு வந்து அப்புறம் சாப்பிடுறேன். சரிண்ணே, எடுத்துட்டு போ. சரி அண்ணி. ஏ தாரணி எழுந்திரி. அஞ்சலி எழுந்திருங்கம்மா. ஏ தாரணி, ஏய் எந்திரிச்சு சாப்பிடு. அஞ்சலி வா வா. என்னம்மா நீ, சாப்பிடுற நேரத்துல சாப்பிட முடியல, தூங்குற நேரத்துல தூங்க முடியலப்ப. சரிடி, முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா தூங்குங்க. தோசை காஞ்சி போய் வர வரன்னு இருக்கு. நம்ம எப்பதாமா நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம்? ஏமா லேட்டா சாப்பாடு குடுக்குற. சரிம்மா, நல்ல புள்ள, சாப்பிடு. நீ சாப்பிடு. ஆ குடுமா. வீட்டுக்கு வரும்போது யாரப்பா பைக்ல கூட்டிட்டு வந்த? நான் மட்டும் தான் வந்த. ஓஹோ, என்ன இதுவரைக்கும் இல்லாத பழக்கமா? அம்மா கிட்டே போய் சொல்ல துணிஞ்சிட்டியா? என்ன பத்தி தெரியும்ல உனக்கு? எதையும் மறைச்சிடல நினைக்காத, அது மட்டும் நடக்கவே நடக்காது. இல்லம்மா, சத்யாவை வர வழியில பார்த்தேன், அதனால தான் கூட்டணும் வந்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லம்மா. இன்னையோட இந்த வேலையை விட்டு, எப்ப சுந்தரம் உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னானோ அப்பத்துல இருந்து நான் வைராக்கியமா இருக்கேன். குடும்பத்துக்கு ஏத்த லட்சணமா ஒரு அழகான பொண்ணு, 100 பவுன் நகை, ரொக்கம், காரு, பணம். அன்னைக்கு உனக்கு தரமாட்டேன்னு சொன்னவங்க உன் அண்ணாந்து பாக்கணும். அப்படிப்பட்ட சம்பந்தத்தை தான் ஏற்பாடு பண்ணணும். அத்தை பொண்ணு ஒரே வீட்டுல இருக்கா, அது இதுன்னு என் விருப்பத்துக்கு விரோதமா சத்யா மேல ஆசை வச்சேன்னு வெயி. நான் எப்படிப்பட்டவன்னு தெரியும்ல, அப்புறம் நிறைய தொந்தரவு வரும். ஜாக்கிரத. அப்படிப்பட்ட ஆசைலாம் எனக்கு ஒன்னும் இல்லம்மா. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கீழ்ச்சக்கோட்டை தாண்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உன் வயசுக்காக சொல்ல வேண்டிய கடமை சொல்லி வைக்கிறேன். மேடம் வந்துட்டாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா மேடம்? சடங்கெல்லாம் முடிஞ்சது, இன்னும் 5 நிமிஷத்துல தாலி கட்டிடலாம் மேடம். ஓகே. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? இல்ல, கல்யாண கூட்டம் இவ்வளவுதானா இல்ல வண்டியில ஏதாவது வந்துட்டு இருக்காங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். மேடம் நீங்க வந்துட்டீங்களா, அது போதும். உங்க கையால தாலி எடுத்து தரீங்க, பொண்ணு மாப்பிளையா ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்துறீங்க, அதுதானே சிறப்பு. மத்தபடி ஊரை கூட்டி கூத்தடிக்கிறதுல எனக்கு நம்பிக்கையே இல்ல மேடம். எங்க மேடம் வந்தாங்கன்ற பெருமையே எனக்கு போதும் மேடம். கரெக்ட், எனக்கு கூட அதான் பிடிக்கும்.
அன்னெசசரி கிரவுட் எல்லாம் சேர்க்க கூடாது. மேடம், தாலி கட்டி முடிஞ்ச உடனே உங்களுக்காக விசேஷமா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இருந்து சாப்பிட்டு பெருமைப்படுத்தணும் மேடம். மேடம், மற்ற வேலைகள் எல்லாம் நான் போய் பார்க்கட்டுங்களா? ஆ, போங்க போங்க. சரிங்க மேடம். இதை எல்லாரண்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாமா? சரிங்க. எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குமா? மேடம் வாங்கோ. மேடம் வாங்க மேடம், உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க மேடம். குடும்பத்தோட சீரும் சிறப்புமா இருக்கணுங்கிறதுக்காக தானே சமூகத்துல ஒரு அந்தஸ்தான ஒருத்தரை தாலி எடுத்து கொடுக்க சொல்றோம். ஆனா இந்த அம்மா எப்படி பட்டவங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? டேய், அவங்கள பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவங்க எங்க கம்பெனிக்கு ஜிஎம். சொல்ல போனா அவங்க தான்டா எங்களுக்கெல்லாம் முதலாளி மாதிரி. அவங்களால 10-20 குடும்பமே வாழுது, தெரியுமாடா உனக்கு? அவங்கள பத்தி என்கிட்டயே சொல்றியா? முதல்ல நீ யாருடா? நான் அவங்களோட சொந்த குழந்தனார். இவங்கள ஜிஎம்ங்கிற முறையில அழைச்சிங்க, தப்பில்ல. ஆனா இவங்க கை எப்படிப்பட்ட கை தெரியுமா? ராசி இல்லாத கை. இவங்க கையால தாலி எடுத்து கொடுத்து தாலி கட்டிக்கிட்டவங்க இப்ப வாழ வெட்டியா இருக்காங்க. உண்மையா பொய்யான்னு இவங்களே சொல்லட்டும். ஆசை இல்லாதவங்க அப்படிங்கிறாரு. அவங்கிட்ட என்னையா பேச்சு? பொறுக்கி ராஸ்கல், படிச்சு விரட்டுங்க இவர. ஐயா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிங்க உதைங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா வாழ வேண்டிய சின்ன ஜெஸ்டர்களோட எதிர்காலத்தை கெடுத்துறாதீங்க. அண்ணி வாங்க. என்ன முயற்சி பண்ணாங்க? அதுக்கு பதில் சொல்லிட்டு தாராளமா தாலி எடுத்து கொடுக்கட்டும். என்ன மேடம் இதெல்லாம் சொல்றோம்? அப்ப அந்த தம்பி கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இல்ல, இவன் ஒரு பொறுக்கி. ஏன்பா அந்த மகிட்ட என்னப்பா பேச்சு? தம்பிதான் உண்மையெல்லாம் பட்டு பட்டுன்னு போட்டு உடைக்கிறது இல்ல, அதுக்கான ஆதாரத்தையும் கொண்டு வந்திருக்குல்ல, அப்புறம் என்ன? இன்னைக்கு முழுக்க யோசிச்சாலும் அவங்களால எதுவுமே பேச முடியாது. நீங்களே தாலிய வாங்கி மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து கட்ட சொல்லுங்க. முகூர்த்த நேரம் முடிய போகுது. திட்டம் போட்டு அவமானப்படுத்துறியா என்ன?
இதுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன். தம்பி, நீங்க சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். அவங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு பாத்தீங்கல்ல, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நானும் என் பிள்ளையும் என் அம்மாவும் அரைவயிறோ கால்வயிறோ சாப்பிட்டு இருக்கோம். அவங்க என்ன பழி வாங்கினா என்னால அதை தாங்க முடியுமா? அவங்க கண்டிப்பா ஏதாவது செய்வாங்க. ஆனா உங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டியது என் பொறுப்பு. தைரியமா இருங்க அண்ணி. உன் மேல நம்பிக்கை இருந்தாலும் பயப்படாம இருக்க முடியலப்பா. வாங்க போலாம், வாங்க. பெருங்காயத்தையும் கருவேப்பிலையும் வாரி கொட்டி ரெண்டு கல்யாணத்துக்கு செய்யற மாதிரி தூள் கலப்பிட்டு இருக்க, என்ன நடக்குதுங்க? மத்தியான சாப்பாட்டுக்காக எலுமிச்ச சாதமும் உருளைக்கிழங்கு வறுத்துட்டு இருக்கேன். நீ லஞ்ச் பாக்ஸ்க்கா? சரி சரி செய், ஆனா எல்லாம் அளவா போடு. வீட்டு சாப்பாடுக்கு இவ்வளவு தூக்கலா போட்டு செய்யக்கூடாது, புரிஞ்சுதா? சரி அண்ணி. பெரிய டப்பாவா இருந்தா நல்லா இருந்திருக்கும். எலுமிச்ச சாதம் உருளைக்கிழங்குனா சத்யா விரும்பி சாப்பிடுவா. இந்த பொண்ணு கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம், நாலஞ்சு பேர் ஒன்னா சாப்பிடும் போது அவங்களுக்கு கொடுத்துட்டு இவ தண்ணி குடிப்பா. அதான் இவ இன்னும் உருளியாவே இருக்கா. கொஞ்சமாவது பூசின மாதிரி தேத்தனும். கொண்டு வந்துட்டியா? குடு. ஹாய், நான் நினைச்சேன் நீ கொண்டு வந்துட்ட. என்னம்மா ரொம்ப வெயிட்டா இருக்கு? எலுமிச்ச மழை சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் போதும்ல? பத்தலன்னா கேன்டீன்ல வடை வாங்கி சாப்பிடு. வளர வேண்டிய வயசுல வயிற்ற காயப்படக்கூடாது. என்ன ஓ அத்தை பண்ணதா? அப்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு லஞ்ச்ல என் ஃப்ரெண்ட்ஸ் குள்ள உனக்கு எனக்கு ஒரே சண்டை தான் நடக்கும். அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. எதுக்கு அங்கே நிக்கிற? அது இல்ல, அந்த டிஃபன் பாக்ஸ் சத்யாவுக்கு எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்ல, சுஜாதா கொண்டு போட்டோம். நான் சத்யாவுக்கு வேற பாக்ஸ்ல போட்டு கொடுத்துறேன். ஏய், அவ்வளவு நிறைய செஞ்சிருக்கியா? சரி, அதை எனக்கு எடுத்து வை. தலை கிறுக்கிறுப்பா இருக்கு, பித்தம் ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. அந்த எலுமிச்ச சாதத்தை நான் சாப்பிட்டுக்கிறேன். ஃப்ரிட்ஜில் பழைய சோறு இருக்கு, அதுல ஊறுகாய் வச்சு சத்யா கொடுத்தனுப்பு. ஸ்டார் ஹோட்டலுக்கு எப்படி நீ பழைய சோறும் ஊறுகையும் கொடுத்தனுப்புறது? அங்க வேலை தானே செய்யறா, முதலாளி இல்லல்ல. இந்த வயசுல மிதமா சாப்பிட்றது தான் எல்லா வகையிலயும் நல்லது. நாக்க கட்டுப்படுத்தி வைக்கணும். உன் பொண்ணு சாப்பிட்டா என்ன? என்ன எடுத்துட்டு போ. பழைய சோறுக்கு என்ன அலங்காரம்? இல்ல நீ தாளிச்சு வைக்கலான்னு. நேரமாவது இல்ல, பேசாம ஊறுகாய் போட்டு கொடுத்தனுப்பு. கொண்டாங்க. எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, கிடைக்கிறது சந்தோஷமா சாப்பிடணும், அதான் நல்லது. சரியா? ஏய், உங்க ரெண்டு பேருக்கு சொல்றேன், இங்க கிடைக்கிற சாப்பாடு தான் அம்மா கொடுப்பாங்க. பிரச்சனை பண்ணாம சாப்பிடுங்கடி, இல்லைன்னா அம்மா மனசுதானே வேதனைப்படும். என் சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் பிடிச்சதா சாப்பிடலாம். சரியா? அம்மா.
வேலைக்கு போறது கண் கலங்காதம்மா. சரி போயிட்டு வரேன். பை பை. ஜானகி ஜானகி என்னங்க உங்கட்ட காபி கேட்ட எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன லேட் பண்ற? ஆபீஸ் போறடா. என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? வந்துட்டேங்க. என்னங்க? அம்மா காபி கேட்டா உடனே துள்ளி ஓடி வர வேண்டாமா? என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ வயசு ஆயிடுச்சுல. அப்ப உங்களுக்கு எனக்கு என்ன? நான் எலமையா தான இருக்கேன். பேச்ச மாத்தாத. ஏ லேட். ஆ லிப்டிக் போட்டுக்கிட்டு இருந்தேன். என்னது? லிப்டிக்கா? அது லிப்டிக் இல்ல, லிப்ஸ்டிக். லிப்டிக் லிப்ஸ்டிக் லிப்டிக் லிப்ஸ்டிக் லிப்டிக் லிப்டிக். ஆ என்ன சொல்றீங்க? உனக்கு சொல்லி கொடுத்து கொடுத்து நானே தப்பா சொல்லிட்டேன். இப்படி வந்து உட்காரு வா. இப்படி வாய் விட்டு சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுமா? ஆமாங்க. ரொம்ப சிரிக்காத, அப்புறம் ரொம்ப அழ வேண்டி வரும். என்ன கேவலப்படுத்தினா? உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல? அதுக்குள்ள போன் வந்துருச்சா? போதும். செய்யற வேலையை செஞ்சுட்டு இப்ப புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நாங்க என்ன வேலை செஞ்சோம்? நிஜமாவே ஒண்ணும் புரியலம்மா. நீங்க ஒரு வேளைக்கும் லாய்க்கு இல்லாத தண்டசோரன் மட்டும்தான் நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, வயசானாலும் உங்களுக்கு பழி வாங்குற புத்தி இருக்குன்னு. நான் உங்களை கடத்திருப்பு விழாக்கு போக கூடாதுன்னு சொன்னதுக்காக இன்னைக்கே என்ன பழி தீத்துட்டீங்கல்ல. நீ எங்களை தப்பாவே புரிஞ்சுகிட்டு பேசுறமா. அவமானம்ங்கிறது எங்களுக்கு புதுசா என்ன? இன்னைக்கு நேத்து அவமானப்பட்டுகிட்டு இருக்கோம். இந்த தேசமே திரும்பி பாக்குற அளவுக்கு அருமை பெருமையா வாழ்ந்தவங்க நாங்க. இப்ப எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இப்படி சிரமப்பட்டு போயிருக்கோம். கூட இருந்தவங்களே துரோகிகளா மாறினாங்க. ஒன்னா ரெண்டா கணக்கு வச்சுக்க, சுரணையே மறந்து போற அளவுக்கு அவமானப்பட்டாச்சு.